Hello guys. Bigil trailer. இந்த ட்ரைலரில் பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ நிறைய பேர் போட்டாங்க. இப்போ நம்ம சொல்ல போகிறது சிம்பிள் தான், 2 விஜயா 3 விஜயான்னு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜில் மைக்கேல் கேரக்டர் உள்ளே வராரு. மைக்கேல் கேரக்டர் உள்ளே வரும்போது வந்து ஜெர்சி பார்க்குறாரு. அந்த ஜெர்சி ஆகுதுன்னா பிகில் வருது, பிகில் ஜெர்சி ஆகுது. பிகில் கேரக்டர் ஃப்ளாஷ்பேக்கில் வருது, ஃப்ளாஷ்பேக்கில் வர பிகில் வந்து பிகில் கூட இருக்கிற கதிர் டெத் ஆகிறாரு. கதிர் டெத் ஆனதுக்கு அப்புறம் மைக்கேல் வராரு. ஏன் வராரு? பிகில் டெத் ஆகிறாரு. பிகில் சாரி, இவரான பிகில் எப்படி மைக்கேலா மாறாரு, மைக்கேல் எப்படி பிகில்லா மாறாரு அப்படின்றது தான். பாரதியாரா, பாரதி ராஜாவா, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பிகில் இருந்து மைக்கேல் எப்படி மாறாரு, மைக்கேல் எப்படி பிகிலா திரும்ப மாறாருன்றது அந்த ஸ்டோரி லைன். மிச்சம் இருக்கிற அந்த உசுர வச்சால அந்த மேட்டரை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். லாஸ்ட்ல ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ராயப்பன் நினைச்சியா, மைக்கேல் நினைச்சியா, மிகில். அந்த இடத்துல நம்மளுக்கு அட்லி டைரக்டர் அவர் வந்து ஒரு சின்ன நம்ம மூளைக்கு வச்சு செஞ்சிருக்காருன்னு சொல்ல முடியும். செஞ்சுட்டா போச்சு. இதுல 2 விஜய் தான், இதுக்கு மேல ஸ்டோரி சொல்ல முடியாது. புரியல தானே? பரவாயில்ல, புரியல. ஓகே, நெக்ஸ்ட் நான் போக போறது வந்து இந்த படத்துல காமெடி இருக்கா இருக்கு, ஆக்சன் இருக்கா இருக்கு, மாஸ் இருக்கா, மரணமா இருக்கு, அப்புறம் டைலாக்ஸ் வசனங்கள் ஒவ்வொரு டைலாக்ஸ் வெரி தனமா இருக்கும். அப்புறம் இந்த படம் ஹிட் ஆகாது வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா தியேட்டர் வந்து பாருங்க, கண்டிப்பா இந்த படம் ஹிட்டே ஆகாது, பிளாக் பஸ்டர். நெக்ஸ்ட் இந்த படத்தோட மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ். என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறவங்க கையை முறுக்கிற நீ, ரொம்ப அனிமேஷன் மாதிரி இருக்கு. அது மட்டும்தான் மைனஸ் மற்ற. ஆனால் அந்த மைனஸை வந்து ப்ளஸ் பண்ணுற விதமா இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், ஒன்றா இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நன்றி.